பெண்ணை இடித்துவிட்டு நிற்காமல் சென்ற தனியார் பள்ளி வாகனம் தட்டி கேட்ட சிவிகை ஊழியரை கன்னத்தில் அறைந்த போக்குவரத்து காவலர். அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரலாகிட்டு வருது. பாதிக்கப்பட்டவர் உரிய நீதி கிடைக்கணும் அப்படின்னு கமிஷனர் ஆபீசர் இன்னைக்கு கோவில் மீனாமூர் பகுதியைச் சேர்ந்தவர் மோகனசுந்தரம் உணவு டெலிவரி செய்யும் தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வந்தாரு. தனியார் பள்ளி வாகனம் என்று பெண்ணை இடிச்சுட்டு நிற்காமல் சென்றதாகவும் அதனை கேட்ட தன்னை போக்குவரத்து காவலர் தாக்கியதாகவும் இதற்கு ஒரு நீதி வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் அவிநாசி சாலை ஃபன் மால் சிக்னல் பகுதியில் தனியார் பள்ளி வாகனம் ஒரு பெண்ணை இடித்துவிட்டு நிற்காமல் சென்றதாகவும் அந்த வாகனத்தை தான் வழிமறைந்து ஓட்டுநரிடம் பெண்ணை இடித்தது குறித்து கேட்டுக் கொண்டிருந்த போது அங்கிருந்த போக்குவரத்து காவலர் ஒருவர் இதனை விசாரிக்க நாங்கள் இருக்கிறோம், நீ யார் என்று கேட்டுவிட்டு தன்னை தாக்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பள்ளி வாகனம் யாருடையது என தெரியுமா என்னன்னு கூட கேட்கல சார், நீ கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு என்னை வந்து அடிக்குது சார். கம்ப்ளைண்ட் எதாவது கொடுக்க வந்துருக்கீங்களா சார்? கலெக்டர் ஆஃபீஸில் நான் வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் சார். பத்திரிக்கையில்